மல்லிசிறியில அடுத்தடுத்து என்ன பிரபலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி, என்னதான் அவங்க அண்ணன் பாபுக்கு பயந்து மல்லி அரவிந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், அவங்க கழுத்துல இருக்கிற தாலி கண்டிப்பா அரவிந்துக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைட் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கழுத்துல இருக்க தாலியே இன்னும் கழட்டவே இல்லை. நம்ம மல்லியே கட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை தொட்டு கொடுத்தது நம்ம விஜய் தான். ஸோ அது மூலியமா அதை அவங்களால கழட்டி எரியவோ வெண்பா குழந்தைய மறைக்கவோ அல்லது மறக்கவோ முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணனுக்கு பயந்து தான் அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அரவிந்தும் சரி பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துலயும் அவங்க அண்ணன் பாபு வந்து ரொம்ப அழுத்தமா சில வார்த்தைகளை சொல்லும் போதே நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு நம்ம அரவிந்த பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் நடக்குது, என்ன சொல்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாப்பி அரவிந்துக்கு. ஆனா திடீர்னு அவங்களுடைய கார் கீ கீழே விழுந்துருது. அதை மல்லி எடுத்து கொடுக்க போகும்போது அவங்க தாலியும் வெளியே தெரியுது. அந்த தாலியை அரவிந்த் பார்க்க போறாங்களா இல்ல அதை மல்லி தொடர்ந்து மறைக்க போறாங்களா, அந்த குழந்தை எப்படி மறுபடியும் அரவிந்த் மூலமா மல்லியை தேடி வரப்போகுது, இப்படி அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.